ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் என்ன எடுத்துட்டுருக்கேன்னா, ஆரஞ்சு பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ஆரஞ்சு பருப்பே நான் ஒரு அரை கிலோ தான் வாங்கினேன். ஸோ எங்கள் அப்பா வீட்டில் எல்லா நேரத்தில் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவருக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் ஆரஞ்சு பருப்பு நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, இது நாகமங்கலா போயிட்டு வரைச்ச அந்த கிராமத்து லேடிக்கிட்ட வந்து இந்த அவரைக்காய் வாங்கினேன். தக்காளி கூட அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். செம்ம டேஸ்டியாக இருக்குது. சைஸே பாருங்களேன், இவ்வளோதான், சின்ன சைஸ் தான். நான் அதை கட் பண்ணவே இல்லை, வெறும் நாரை மட்டும் எடுத்துன்ட்டு இதை என்ன பண்ணிட்டேன், அலமின பருப்போடு போட்டுன்ட்டேன். இதை போட்டு ஆரஞ்சு பருப்பு போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். இப்போ இதோட தக்காளி, ஒரு மூணு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி எடுத்துட்டுருக்கேன், மூணு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே ஜலம் குத்தி நான் ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துட்டுருவேன். ஸோ ஜலம் குத்திட்டுருலாம். கொஞ்சமாக ஜலம் குத்தினா போகிறோம், நிறைய சாம்பார் ஆகிடுறது. ஸோ இதை மட்டும் நம்ம ஆன் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ மூடி வச்சிடுறேன், ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும். ஸோ காய் பண்ணுறதுக்கு நான் சௌ சௌ தோலை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ பருப்பு ரெடியாக எடுத்து நம்ம வந்து கல்ச்சட்டியில் எண்ணெய் குத்தின்ட்டேன். இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு அது பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். புளிஜலம் கரைச்சி எடுத்துட்டேன். ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே எடுத்துட்டாச்சு. கடுகு பொரிஞ்சோடனே ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா சவந்துடுத்து, கருவேப்பிலையெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிய விடுங்கோ. ஸோ தட் அந்த எசன்ஸ் அதில் இறங்கும் நல்லா. அதுக்கப்புறமா டூ டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பச்சை மிளகாய், கொஞ்சம் காரமான மிளகாய் தான் அது, அதை வந்து பருப்பில் போட்டிருக்கேன். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், வேக வச்சாக்கா அது வந்து ஜூஸ் ரொம்ப இறங்கிடும் அதில். ஸோ இப்போ அந்த குழம்பு பொடியோட கலர் நல்லா மாறுறதுக்குள்ளே புளி ஜலத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா கொதி வரணும். ஒரு கொதி வரைச்ச நம்ம உப்பு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணலாம். சரி, நல்லா கொதி வர ஆரம்பிச்சுடுத்து இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணும். நான் இன்னும் மஞ்சள் பொடி போடலை, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறோம் நமக்கு. ஸோ இதை நல்லா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், உப்பும் கரையணும். அதுக்கப்புறமா பருப்பு ஆட் பண்ணலாம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருத்து, அதுக்கப்புறமா ரொம்ப ஜலம் இல்லை. ஸோ தட் நமக்கு எப்பயுமே பருப்பு வேகிற அளவுக்கு, பருப்போட குவான்டிட்டிக்கு ஜலம் குத்தினிங்கன்னா போதும். ஏன்னா இல்லைன்னா குழம்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடும். நிறையா குழம்பு வேணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம், எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும். ஸோ பருப்பு, மசூர் தால் எப்பயுமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும், பாசி பருப்பு மாதிரி. இதுவே கூட குழம்பு ஜாஸ்தி தான் அளவு. சரி, நல்லா தலை தலை தலான்னு பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சோண்டு ஜலம் குத்தி நான் இதோட கலந்து விட்டுருவேன். ஸோ நமக்கு சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி. மசூர் தால் போட்டு அவரைக்காய் சாம்பார் ரெடி. சரி, பார்த்தீங்கன்னா நமக்கு அவரைக்காய், அதாவது கிராமத்தில் விளைஞ்ச அவரைக்காய் போட்டு மசூர் தால்லாம் போட்ட சாம்பார் நமக்கு இப்போ ரெடியாக எடுத்து அடுத்தாப்பில் சௌ சௌ காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ காய் கட் பண்ணிட்டேன், வானலியில் எண்ணெய் போட்டுருக்கேன். பக்கத்துலேயே சாதத்தை வச்சிடலாம். ஸோ தட் காய் ரெடி ஆகிறதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆகிடும். நம்ம இதுக்கு தாளிப்புகள்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து நான் இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு அரை அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ரொம்ப போட்டுக்கல. கடுகு பொரிய ஆரம்பிச்சுருக்கு, ஆல்ரெடி நல்லாவே சுட்டுடுத்து எண்ணெய். இப்போ நான் வத்த மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுருக்கேன்.
அதே போல் கருவேப்பில, கட் பண்ணி வச்சு சவு சவும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு கால் டம்ளரை விட கம்மியாக கொஞ்சமாக ஜலம், அந்த ஸ்ட்ரீம்லேயே அது குக் ஆகணும். ஸோ அதோடு நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டுலாம். நாலு ஒரு முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன், ரொம்ப கம்மி தான், முக்கால் டீஸ்பூனை விடையே கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா இந்த காய்கறிகள்லாம் உப்பு தாங்காது. ஸோ இது நல்லா வெந்துட வேண்டிதான், வேகட்டும் கொஞ்சம் நேரம். காய் நல்லா அந்த ஜலெல்லாம் வற்றி நல்லா வெந்துருத்து, இதுக்கு மேலே வரங்கணுன்ற அவசியம் இல்லை, காயே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் வர ஆரம்பிச்சிடுத்து. நான் இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காவை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஸோ தேங்காய் போட்ட சவு சவு காய் நமக்கு ரெடியாகிடுத்து. ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாகிடுத்து. பார்த்தீங்கன்னா அவரைக்காய் போட்டு மசூர் தால் போட்ட சாம்பார் பண்ணியிருக்கேன், சவு சவு தேங்காய் போட்ட காய் பண்ணியிருக்கேன், உரக்குத்தின தயிர் இருக்குது, இது நேற்றுக்கு பண்ண ஆலுமும் சப்ஜி கொஞ்சம் இருக்குது, சாதம். ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடி. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye-bye, y'all.